தமிழ் உறவுகள் அத்துணிப்பிற்கும் வணக்கம். சீமானுக்கு நாவடக்கம் வேண்டும் எச்சரித்த எச்ச ராஜா, இந்த தலைப்பில் தான் இந்த காடலிட பேசுகிறக்கோ. அதாவதுங்க, இந்த பாஜக கட்சிக்கு அண்ணன் சீமான் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருந்து வருகிறார். முக்கியமாக தேர்தலுக்கு முன்பு இந்த திமுக வந்து நாங்கள் பாஜகவை கடுமையாக எதிர்ப்போம் என பூச்சாண்டியெல்லாம் காட்டியிருந்தார்கள். ஆனால் ஆளுங்கின்ற கட்சியாக வந்தவுடனே பாஜகவை எதிர்க்காமல் நேரடியாக பல இடங்களில் ஆதரித்து தங்களது வேலையை வந்து செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். முக்கியமாக பாஜகவும் எப்படியாவது குட்டிக்கரணம் எல்லாம் போட்டு தமிழ்நாட்டில் காலூன்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தங்களது பணிகளை எல்லாம் மும்முரமாக செய்து வருகிறார்கள். இதற்கு அண்ணன் சீமான் அவர்கள் இடம் கொடுக்காமல் இந்த பாஜகவின் திருட்டுத்தனமான அரசியலை தமிழக மக்கள் மத்தியில் தோலுரித்து காட்டி வருகிறார். இப்படி இருக்கையில் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து எச்ச ராஜா வைத்தெரிச்சல்ல பொங்கியிருக்காரு. முக்கியமாக எச்ச ராஜா நேற்று தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு செய்தி ஒன்று பதிவு பண்ணியிருக்காருங்க. அதில் பார்த்தீங்கன்னா, 24 காஷ்மீர் இந்துக்களை நானே கொன்றேன் என்று பகிரங்கமாக கூறிய கொலைகாரன், பயங்கரவாதி, பாகிஸ்தான் கைகூலி யாசின் மாலிக்கை தமிழகத்திற்கு அழைத்து வந்து கூட்டம் போட்ட தேச விரோதி சீமான், RSS பாஜக போன்ற நாட்டை நேசிக்கும் அமைப்புகளுக்கு உள்நோக்கம் கற்பிப்பதா, நாவடக்கம் தேவை என்று அண்ணன் சீமான் அவர்களை எச்சரித்திருக்காரு இந்த எச்ச ராஜா. அதாவது எச்ச ராஜா இந்த கருத்துக்கு சமூக வலைதளத்தில் பலர் தங்களது கருத்துக்களை பதிவு பண்றாங்க. அதில் மானத்தமிழன் என்ற சகோதரர் வந்து, சிறுமி ஆசிபாவை கோவிலில் கருவறைக்குள் வைத்து கற்பழித்து RSS BJP போன்ற நாட்டை நேசிக்கும் அமைப்புகள் தான் என்பது அமெரிக்க அதிபருக்கே தெரியும். மரியாதையா உங்க ஓனரை பதிவு போட சொல்லு, அட்மின் பதிவு எல்லாம் செல்லாது, ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி தனது கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதே போல தமிழன் என்ற சகோதரர் வந்து, எச்ச ராஜா லே பரதேசி, குஜராத்தில் 3000 அப்பாவிகளை கொடூரமாக கொன்ற கொலகார பயலுக நீங்க தான்டா, நீ எல்லாம் தேசத்தை பத்தி பேசலாமா, தேச துரோகி நாயலா, நீங்க தான்டா என்று தனது சிறுபடி பதில கொடுத்திருக்காரு. அதே போல பிரபு என்ற சகோதரர் வந்து எச்ச ராஜாவை நோக்கி, பீகாருக்கு போ மேன், பாஜக நாட்டை நேசித்தால் ஏன் அரசு நிறுவனங்களை தனியாருக்கு விற்கிறது என்ற ஒரு கேள்வியை முன்வச்சு, ஏன் புதிய அரசு நிறுவனங்கள் தொடங்கவில்லை என்ற ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்காரு. முக்கியமாக இந்த எச்ச ராஜா அண்ணன் சீமான் அவர்களை சீண்டி இருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.